எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் நவகிரகங்களின் காலச்சக்கர காலபுருஷதத்துவ ராசி அமைப்புகளின் காரணமாகவும், நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும், உங்களுடைய வாழ்க்கையில் காதல் எப்படி அமைகிறது என்று இந்த பதிவில் ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இந்த கணிப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். மீனம் ராசிக்காரர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் காதலை குறைவின்றி அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான இன்பதுன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும், கடந்து செல்ல வேண்டும் என்ற குணத்தை கொண்டவர்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். நீங்கள் காதல் வயப்படும் போது உங்களுடைய அன்பை காதலை அபரிவிதமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அவ்வப்போது எதிர்பாராத நேரங்களில் விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி காதல் துணைகளுக்கு பரிசுகளாக கொடுத்து திடீர் இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் காதல் துணைகள் ஒருவருக்கொருவர் இடையே மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் காதலுக்கு நாயகனாக, காதலுக்கு அதிபதியாக மாமன்காரகனாக, சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே பல்வேறு நேரங்களில் காதலில் பிரம்மாண்டமான விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும், புதுமையை படைக்க வேண்டும், மிகவும் பிரம்மாண்டமாக காதலில் ஈடுபாடுடன் இருக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் என்பது மட்டுமில்லாமல், காதல் துணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் பல்வேறு வகைகளான நிபந்தனைகளை வைத்து அதை சரியான வகையில் பொருந்தக்கூடிய காதல் துணையை தேர்ந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கூடுதலாகவே உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மிகவும் பிடித்த செயல்களாக அதிரடியாக இருந்தாலும் சரி, திடீரென்று செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஆளுமையும் அதிகாரமும் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வீர்கள். அதே நேரத்தில் அமைதியாக சென்றாலும் பொறுமையாக சென்றாலும் கூட ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நயவஞ்சகமாக பல்வேறு வகைகளான பொய்களை சொல்லி சூழ்ச்சியாக காதல் துணையை கவர நினைத்தால் ஒருபோதும் அனுமதிக்காத காதல் துணையாக கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களைதான் கருதப்படுகிறது. ஏனெனில் மனதில் காயப்படக்கூடிய அளவிற்கு மன உணர்வு கொண்டவர்கள், அதிலும் குறிப்பாக காதல் தோல்வி என்பதை தாங்காமல் மனம் உடைந்து போகக்கூடிய காதலர்களாக இருப்பீர்கள். முதல் காதல் தோல்வி என்பது மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு சோகங்களை ஏற்படுத்தும். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாக மற்றவர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தோல்விகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களாக நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதே நேரத்தில் உங்களை காதல் துணை ஏமாற்றிவிட்டாரென்றாலும் கூட அவரை பழிவாங்க வேண்டுமென்று நயவஞ்சகமாக பல்வேறு வகைகளான திட்டங்களை தீட்டுவது, பல சூழ்ச்சிகளை செய்வது போன்ற செயல்களில் நீங்கள் ஒருபோதும் ஈடுபட மாட்டீர்கள். தன்னை ஏமாற்றிவிட்டு நன்றாக இருந்துட்டு போகட்டும் என்ற பெருந்தன்மையான மனதுடன் காதல் துணையை விட்டு விலகக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல குணத்தை கொண்டவர்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். காதலை பொறுத்தமட்டில் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது. ஏனெனில் ஜனன கால அடிப்படையில் உங்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பிற்கும் தன்மைக்கும் ஏற்றவாறு 12 ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு விதமான காதல் பொருத்தங்கள் அமைவதற்கான யோகங்கள் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை காதல் துணையாக தேர்வு செய்வது கூடாது என்று சொல்வதுண்டு. ஏனெனில் ஒத்த பண்பு உடையவர்களால் சில சுவாரஸ்யங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதற்காக மட்டும்தான் கூறப்படுகிறது. ஏனெனில் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்கள். மேலும் ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையையும் அதிகாரத்தையும் பெற்றவர்களான காதல் துணைகள் இருவருமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக காதல் துணைகளுக்கு இடையே சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவேதான் ஒரே ராசியில் உள்ள காதல் துணைகள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று கருதப்படுகிறது. அதேபோன்று காதல் இளவரசன் மாமன்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். காதல் துணைகள் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய அளவிலான சுவாரஸ்யங்கள் இல்லாத ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. எனவேதான் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் காதலில் தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் காதல் துணைகளுக்கு கண்டிப்பாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும். அதேபோன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஏனெனில் ஜனன கால அடிப்படையில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாகத்தான் காதலர்களுக்கு அதுபோன்ற சுபாவங்களும் மனநிலைகளும் ஏற்படுகிறது. ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக முதன்மையாக கருதப்படுகிறவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதன் பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சற்று விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த ஆழமான அன்பு காதல் கொண்டவர்களாக கருதப்படுகிறது.
அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகவும் இனிமையாக மற்றவர்களுக்கும் மனம் நோகாமல் காதலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காதல் துணையாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய சுபாவத்தில் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள். அதேபோன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக தைரியமாக செய்ய வேண்டுமென்று செயல்படக்கூடிய காதல் துணையாக இருப்பார்கள். முன்யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு அதை பற்றி சொல்ல மாட்டார்கள். அதனுடைய விளைவுகளையும் தாக்கத்தையும் பற்றி கொஞ்சம் கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் கருதப்படுகிறார்கள். புத்திகாரகரான வித்தைக்காரரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயலின் குறித்த விளைவுகளை முன்கூட்டியே ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் எதை செய்தாலும் பலமுறை யோசித்து சிந்தித்து ஆலோசித்து செய்யக்கூடிய நபர்களாக கருதப்படுகின்றனர். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் நீதி தவறாத அளவில் காதலை செலுத்தக்கூடிய காதல் துணையாகவும் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கிரகநிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு பகை மற்றும் நட்பு போன்ற இருப்பு இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும்போது அற்புதமான யோகங்கள் காதல் வாழ்க்கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். உதாரணமாக கும்பம் ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் காதல் துணைகளாக இருக்கும் போது நல்ல வலுவான புரிதல் என்பது அபரிமிதமாக இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி மீனம் ராசிக்காரர்கள் காதல் துணையாக இருக்கும் போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு. இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதேபோன்று சற்று எதிரெதிராக கருதப்படுவது கடகம் விருச்சிகம் ஆகிய ராசிகள் காதல் துணைகளை சொல்லிவிடலாம். இது எல்லா தருணத்திலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் நண்டு தேள் போன்றவற்றின் குணத்தை கொண்டதால் சில நேரங்களில் சற்று காதல் துணைகளுக்கு இடையே கடுமையான சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவையெல்லாம் ஒரு பக்கமிருந்தாலும் கூட காதல் என்று பார்க்கின்ற போது ஜாதகம், ஜாதக கட்டங்கள், கிரகநிலைகளின் பார்வை கட்டங்கள் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மனப்பொருத்தம் என்பது காதல் துணைகளுக்கு இடையே ஏற்பட்டுவிட்டால் கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை, தடைகளை, தாமதங்களை பரிகாரங்கள் செய்து காதல் வாழ்க்கையில் இருக்கும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும். இப்படி பல்வேறு வகையான குணங்கள் இருந்தாலும் கூட மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒருவர் மீது காதல் அன்பு கொண்டு விட்டால் கண்டிப்பாக அவர்களுக்காக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்து மிகப்பெரிய அளவில் போராடி வெற்றி காணக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக கருதப்படுகிறது. தியாக மனம் கொண்டவர்களாகவும் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மிகவும் உற்ற காதல் துணையாக இவர்தான் என்று உறுதி செய்துவிட்டால் அவர்களுக்காக எவ்வளவு பெரிய அளவிற்கு பாசங்களையும் அன்பையும் காதலையும் செலுத்தக்கூடியவராக இருப்பவர்கள் நீங்கள் என்று கருதப்படுகிறது. பொதுவாக உங்களுக்கு சிம்மம் ராசி, கடகம் ராசி, மேஷம் ராசி, விருச்சிகம் ராசி போன்ற ராசிகள் காதலுக்கு மிகவும் உகந்த ராசிகளாக கருதப்படுகிறது. இந்த ராசிக்காரர்களுடன் மீனம் ராசிக்காரர்கள் காதலை ஏற்படுத்திக் கொள்ளும் போது காதல் துணைகளுக்கு இடையே சிரமங்கள், சிக்கல்கள் இல்லாமல் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் பெருகும் என்பது மட்டுமில்லாமல் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணத்தை செய்து கொள்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் உள்ள மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த ராசிக்காரர்களுடனும் காதல் என்பது உண்மையாக ஏற்பட்டால் அவை கைகூடுவதற்கான யோகங்கள் பெருமளவில் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் கூட தனிகுடித்தனம் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. கூட்டு குடும்பத்துடன் வாழ்வதுதான் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் வலுவாக உங்களுடைய செயல்பாட்டில் வெளிப்படக்கூடிய யோகங்கள் உண்டு. கௌரவத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்து காதல் துணையின் வளர்ச்சிக்காகவும் செயல்படக்கூடிய காதல் துணைகளாக இருப்பவர்கள் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் என்று சொல்லிவிடலாம். காதல் செய்யும் போது பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ வேண்டுமென்று திருமணம் நடைபெறுவதற்கு முன்பு சுற்றுலாதலங்கள், தியேட்டர், சினிமா என்று சென்று உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலும் வெளியில் செல்ல விரும்பாத நபர்களாகவும் வீட்டிற்குள்ளேயே பெரும்பான்மையான பொழுதுகளை கழிக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். சில நேரங்களில் சுற்றுலாக்கள் சென்றாலும் அதிக நேரங்களை வீட்டில் செலவு செய்ய வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய பலமாகவும் பலவீனமாகவும் பல நேரங்களில் கருதப்படுகிறது. எந்த செயலை செய்தாலும் மற்றவர்களுடைய உதவியை நாடாத குணம் என்பது மிக கூடுதல் பலத்தை சேர்க்கிறது. எனவே மீனம் ராசிக்காரர்களை விரும்பக்கூடிய காதல் துணைகள் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூற வேண்டும்.
அந்த அளவிற்கு அதிக அளவிற்கு அன்பை காதலை செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த காதல் துணையாக மீனம் ராசிக்காரர்கள் இருக்கின்றனர். எப்பேற்பட்ட வில்லங்கங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை சாதுரியமாக, சிறப்பாக, கணக்கச்சிதமாக கையாண்டு அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல்களை பெற்றவர்களாக மீனம் ராசிக்காரர்கள் இருப்பது கூடுதல் சிறப்பு.